ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். அது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் வாங்க. தேவையான பொருட்கள் வந்து ஒரு கால் முடி தேங்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நிலக்கடலை பருப்பு அரை கப் எடுத்துக்கலாம். 50 கிராம் கூட வச்சுக்கலாம். 100 கிராம் பொரிகடலை எடுத்துக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, உப்பு எடுத்து வச்சுக்கலாம். நிலக்கடலை பருப்பையும் பொரிகடலையும் சேர்த்து நம்ம சட்னி செய்கிறது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். 100 கிராம் பொரிகடலை சேர்த்துக்கலாம். 50 கிராம் நிலக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க. உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். நல்லா கமகமன் வாசனையோடு சூப்பராக இருக்கும். இப்போ வத்தல் கடுகு உளுந்து தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம சட்னியில் ஊற்றிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த சட்னி வந்து. நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். பொட்டுக்கடலை மட்டும் போடுறது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நிலக்கடலை நம்ம பாதி சேர்த்துருக்கோம். 100 கிராம் பொரிகடலைக்கு வந்து 50 கிராம் நிலக்கடலை பருப்பு கரெக்டாக இருக்கும். சேர்த்து அரைச்சி பாருங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் தினமும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.